மனசு, ஏன்னா மனதின் அறை நாங்கள் போட்டிருக்கு. மனது சத்தியம் என்கிற பெல்ட் எடுத்து உங்க மனசுல கட்டிட்டீங்கன்னா கைய தட்டுங்க ஒரு தான் இருக்கு. நிறைய நீங்கள் கட்ட வேண்டும். எதை வைத்து கட்ட வேண்டும்? வாசிப்போம் எபேசியர் 6:14. சத்தியம் என்னும் கச்சையை, சத்தியம் என்னும் கச்சையை மனசு அரணா வார்த்தை தான் பெல்ட் என்றாங்க. எல்லாம் சொல்லுங்க, the belt of word of God. ஆமென் சொல்லுங்க. கைத்தட்டுங்க, கைத்தட்டுங்க, கைத்தட்டுங்க. அவருக்கு சார் பேண்ட் வலிவுகிட்டே இருக்கு அப்படின்னு ஒன்ன டக்குன்னு பெல்ட் எடுத்து கொடுக்குறாங்க. பெல்ட்டை கட்டுங்க, நின்னுக்குறோம். ஆமென் சொல்லுங்க. அப்ப பெல்ட்டை கட்டின ஒன்ன டக்கு நின்னுக்குறது. நான் வரும்போது பெல்ட் கட்டல, அஸ் யூஷுவல் பேண்ட் வந்து என்ன செய்யுது, பழைய செட்டப் ஸ்லிம் ஆன ஒன்னு ஸ்லிப் ஆகுது. உடனே வீட்டில இருந்து டக்குன்னு ஒய்ஃப் ஒரு பெல்ட்டை கொடுத்து, பெல்ட் கட்டிட்டீங்களான்னு கேட்டோம்னா கத்த சொல்றாரு, நீங்கள் பேச போகிற சத்தியம் கன்ஃபார்ம் ஆகுது. ஆமாம், சண்டே வந்து காக்கி ஒயிட்டு போட்டு வந்தேன், என்னங்க டிராஃபிக் மாதிரி வரீங்கன்னு. இன்றைக்கி வழிகளை பற்றி பேச போகிறேன். சண்டே என்ன பேசணும்? ஆ, நானே வாசல், என் வழியாய், வழியை பற்றி பேசணும். இந்த ரூட்டில் போ, இந்த ரூட்டில் போகணும். அப்போ கத்தர் வந்து இதை தான் போடணுன்னாரு. சரி போட்டு வந்தேன். வந்தோன்னு சொன்னார், ஏன் இந்த ட்ரெஸ் போட்டிருக்க தெரியுமா, டிராஃபிக் போலீஸு, ஏன்னா நீங்கள் வழிகளை பற்றி பேச போகிற. ரைட் வே ராங் வே. சில நேரங்களில் ப்ரொஃபட்டிக்காக கடவுள் நீங்கள் பேச போகிறது வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுவார். ஆமாம். ஸோ இன்றைக்கி அந்த பெல்ட்டை இப்போ கட்டணும். ஒன்று அது பாட்டுக்கு ஃபிட்டாக நின்றுக்கிட்டே இருக்குது. நீ இதுக்கு எந்த ரிஸ்க்கும் எடுக்கலை. அப்படித்தான் சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறை என்று இடத்துல அறையை தூக்கிட்டு என்ன போட்டுருந்தீங்க மனசு ஏன்னா மனதின் அறைன்னு நாங்கள் போட்டிருக்கு மனது சத்தியம் என்கிற பெல்ட் எடுத்து உங்கள் மனசில் கட்டிட்டீங்கன்னா கையை தட்டுங்க ஒரு தான் இருக்குது ஆமென் ஆமென் த ஃபுல் ஆர்மர் ஆஃப் காட் ஸ்வேர்டு இஸ் வேர்ட் ஆஃப் காட். நல்லா கவனிக்கணும், சத்தியத்தை கட்டணுமா. வேர்ட் ஆஃப் காடை கட்டுன்னு சொல்லலை, ட்ரூத் ஆஃப் காடை கட்டு. வேர்ட் ஆஃப் காட் வேற, ட்ரூத் ஆஃப் காட் வேற. வேர்ட் ஆஃப் காட்ன்றது அன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கிற ரேமா, ட்ரூத் ஆஃப் காடுனா இதுதான் சத்தியம். இயேசு சிலுவையில் முடிச்சார், கையை தட்டு, அதான் சத்தியம். சத்தியம் 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 கமிங் அவுட் ஆஃப் மெனி வேர்ட் ஆஃப் காட். நிறைய வார்த்தைகள் வழியாக கிடைக்கிறது ஒரு சத்தியம். பல வார்த்தைகளை தியானிப்பது உங்களுக்கு கடைசியாக கிடைக்கிற கன்க்ளூஷன் இஸ் இட்ஸ் அ ட்ரூத். த கன்க்ளூஷன் ஆஃப் மெனி வேர்ட்ஸ் ஆஃப் காட், இட் இஸ் ட்ரூத், இட் இஸ் கால்ட் ட்ரூத். இயேசு சொன்னார், நான் வார்த்தை என்று அந்த இடத்துல சொல்லலை, நான் சத்தியம் என்று சொன்னார். சத்தியம்னா என்ன? த கன்க்ளூஷன் ஆஃப் த மெசேஜ். ட்ரூத் என்ன? ட்ரூத், அவருடைய தழும்புகளால் நான் சுகமானேன், இட் இஸ் ட்ரூத். அவருடைய தரித்திரத்தால் ஐஸ்வர்யமானேன், இட் இஸ் ட்ரூத். உன்னதங்களே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தால் அவரை ஆசீர்வதித்து இருக்கிறார், திஸ் இஸ் ட்ரூத். டெய்லி கிடைக்கிற வேர்ட் ஆஃப் காட் கிடையாது இது. வேர்ட் ஆஃப் காடுன்றது ஆவியின் பட்டயம், அது வேறு. அந்த ஆவியின் பட்டயம் இந்த ட்ரூத் வந்து சப்போர்ட் பண்ணுறதா இருக்கும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஆவியின் பட்டயம் சொல்லி கத்துறதை கொடுத்தாருன்னு சொல்லி சரட்டின் ஏதாச்சும் உருகி உசியா ராஜா 19 வயசில் செத்து போயிட்டான், இந்த வார்த்தை என்ன தொட்டுருச்சு, நானும் 19 செத்து போவேன், அது 39 போச்சு, இனி ரிவர்ஸில் போய் சாக முடியும். இன்ஸ்பிரேஷனு மன்னிக்கும் எமோஷனல் பேஸில் வர வேர்டு இல்லை. எனி வேர்ட் ஆஃப் காட், இஃப் இட் இன்ஸ்பயர்ஸ் யூ, இட் மஸ்ட் பி டெஸ்டட் இன் த ட்ரூத் ஆஃப் காட். உங்களை தொடுகிறது, உங்களை ஆட்டுவிக்கிறது, உங்களை அசைக்கிறது என்றால் அந்த வார்த்தை சத்தியத்தின்படி சரியா என்று சோதிக்கப்பட வேண்டும்.
தேவனுடைய வார்த்தை ஏழு விசை மண்குகையில் சோதிக்கப்பட வேண்டும். ஏழு தடவை சோதிச்சாலும் அது அப்படியே சுத்த பொண்ணு அப்படி வழங்கி நிற்குமா? ஆக இந்த ட்ரூத் இஸ் த மே அதான் ஃபவுண்டேஷன். இப்போ இந்த ட்ரூத் இருக்கு பார்த்தீங்கன்னா அதான் பெல்ட். ட்ரூத் என்னங்க சொல்லுது, என்ன சொல்லுது? நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மீது வந்தது, அவருடைய தழும்புகளால் நாம் சுகம் ஆனோம். கரங்களை திருக்கத்தாண்டி சொல்லுவோம், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியமாயிருக்கிறது. இல்லை இப்போ வாழ்க்கையில் இப்படி நடக்கும் அப்படி நடக்கும் இப்படி நடக்கணும் போது இந்த அவர் வாழ்க்கை எப்படி நினச்சி இவர் வாழ்க்கை எப்படி நினச்சிடணும் அப்படியே இந்த இருந்து என்ன செய்யுது அப்படியே வலுவும் பாருங்கள், வலுவி கடைசியில் அவங்கள நீங்கள் ஜெபிக்கிறீங்க ஆண்டவரே இப்படி நடந்துடக்கூடாது ஆண்டவரேன்னா கரெக்டாக வலிக்கு விழுந்துருக்கீங்கன்னு அர்த்தம். உள்ள பரவாயில்ல ஜெபிச்சு மேலே எந்திரிச்சு வரலாம், ஜெபிச்சுக்கு ஜெபிக்கிற இடத்துக்கு வந்துட்டிங்கனாலே நீங்கள் வலிவிட்டீங்கன்னு அர்த்தம். எதுக்கு ஜெபிக்கிற இடத்துக்கு வந்துட்டிங்கன்னா ஏற்கனவே சொல்லப்பட்டதை